அதா எப்படி அதா லவ் நா பூஜா மேல எந்த அளவுக்கு லவ் வெச்சிருக்கேனோ அதே அளவு லவ் அர்ஜுன் ஏ மேல வெச்சிருக்காரு அர்ஜுன் ஆமா பிரியா இங்க என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு கைய வாங்கினதுக்கு வீட்டை விட்டு போயிடுவே நீ இப்போ பார்த்தா உன்னை பலார் பலார் பலார்னு அறையணும் போல இருக்கு அறையட்டுமா அறையட்டுமா சொல்லு என்ன பண்ணுவ அரஞ்சா என்ன பண்ணுவ நான் கை வாங்கினதுக்கே வீட்டை விட்டு போனவ அரஞ்சா என்ன செத்து போயிடுவே நீ செத்து போனா நீ செத்து போனா மட்டும் நான் உயிரோட இருப்பனா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா எப்படி பண்ற ஏன் இப்படி புரிஞ்சுக்காத மாதிரி நடந்துக்கிற அன்னைக்கு நடந்தது நீ ஆதிபத்தி எப்படி பேசினல அதான் எனக்கு கோவம் வந்துச்சு அதான் அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் அதுக்காக எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு நீ வந்துருவியா உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு உசுரே இல்லை தெரியுமா சொல்லு ஏதாவது பேசு அதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ அடிக்கிறேன்னு சொன்னீங்க அடிங்க அடிங்க அர்ஜுன் நீங்க கைய வாங்கினதுக்காக வருத்தப்படுறவன் நான் இல்ல நீங்க அடிச்ச உடனே செத்து போறவனும் நான் இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா அர்ஜுன் வாங்க வாங்க அர்ஜுன் எதுவும் பேசாத இப்ப நான் அர்ஜுன் இங்க வர வைக்கிறேன் அப்பா போன் தான் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குல்ல அப்புறம் எப்படி கூப்பிடுவீங்க படு அத பத்தி உனக்கு என்ன இன்னைக்கு எப்படி ஆச்சு அர்ஜுன் இங்க வர வைக்கிறேன் அப்பாவை நீங்க பாக்கணும்னா நீங்க நேர்லயே போய் பார்க்க வேண்டியதானே ஏய் இப்ப எதுக்கு நீ இப்படி வாய் பேசிட்டு இருக்க பின்ன நீங்க ஏன் இப்படி வெச்சு படுக்க வச்சிருக்கீங்க பூஜா நீ வெறும் கோபத்த கிளறாத உனக்கு உடம்பு சரியில்லை ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன் வந்தனம்மா பூஜா என்ன வெறும் பேசாம இருக்க போறியா இல்லையா படு என்ன ஜெய் இது அங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ பாட்டுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க என்னாச்சு அங்க உங்க அக்கா பூஜாவை போட்டு படுத்து எடுத்துட்டு இருக்காங்க என்னவா அவளுக்கு எனக்கு என்ன தெரியும் போய் பாருங்க என்னாச்சு பூஜா கோடம் சரியில்லை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனும் என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு சொன்னா நீ பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவியா ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொன்னா நீ தேவையில்லாம ஏதோ பேசிட்டு நீ நீ ஆபீஸ்க்கு போல ஏய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும் இங்க இங்க பாரு நீ ஆபீஸ்க்கு போ அர்ஜுனை வர சொல்லு
அர்ஜுன் வர வரைக்கும் அவ இப்படியே வயிருப்பா. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் சொல்றல. அதான் ஒன்னும் தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்கல. நீ போய் அர்ஜுன வர சொல்லு. அர்ஜுன் இங்க வரணும்னா நீ அர்ஜுனுக்கு போன் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் போன் பண்ணியாச்சு. அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. உனக்கு இப்ப அர்ஜுன் இங்க வர வைக்கணும் அதானே? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட நான் பிளான் பண்ற மாதிரி தெரியுதா உனக்கு? அங்கிள், எனக்கு நிஜமாலே ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே அம்மா இப்படி சொல்றாங்க? ஐயோ, அதான் சொல்லிட்டாங்களே, அப்பாவை பாக்கிறதுக்காக தான். பாரு, குழந்தைக்கு கூட நீ என்ன பிளான் பண்ற நல்லா தெரியுது. நீ எல்லாம் என்ன மனுஷி? நீலா எப்பதான் திறந்து போறியோ? நினைச்சே பார்க்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். பூஜா என்கிட்ட பேச மாட்டா, பூஜா என்ன நினைக்க மாட்டான்னு நினைக்கிறப்போ எனக்கு செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு. ஒரேடியா செத்து போயிடலாம்னு கூட எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. அது வேணாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இது எல்லாமே பூஜாக்காக தான் அர்ஜுன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அது நாங்க இல்லனா பூஜா என்ன பார்க்கணும்னு நினைப்பால, பேசணும்னு நினைப்பால, என்ன தேடுவால? அவளா என்கிட்ட பேசணும், யாரும் சொல்லி கொடுத்து வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க என்னை எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போதான் ஜென்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டீங்கல்ல, இது போதும் அர்ஜுன். எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் பெங்களூர் வரைக்கும் தான் க்ளூ கொடுத்தேன். எப்படி கரெக்டா ஜென்சி வீட்டை கண்டுபிடிச்சிங்க? எங்கடா ஒரு மடைய மேடம் பெங்களூருக்கு தான் போயிருக்காங்க. நீங்க வேற எங்க போக போறீங்க? பெங்களூர் தானே போவீங்க? ஆமா ஆமா ஆமா, பெங்களூர் பெங்களூருக்கு தான். ஓகேண்ணா, பெங்களூருக்கு டிக்கெட் போட்டுட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். சரி சரி. என்ன ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு யாராவது கேப் அனுப்ப முடியுமா? நான் மேடத்தை பிக்கப் பண்ண கார் டிரைவருக்கே சொல்லிடுறேன். அவர் பேர் கனகராஜ். உங்க நேம் போட்டு வச்சுட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணுவாரு. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே வச்சிடறேன். நீ பெங்களூர்ல இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பேக்கப் பேக்கப். அடப்பாவி, பெங்களூருக்கு வந்து மூளைய குழப்பி நாலு இடத்துக்கு நாயா அலைஞ்சு என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா, கேப்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல. இத பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, கெட்ட உங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். ஆனா நல்லவங்கள நிறைய சோதிப்பான், கடைசியில கைவிட மாட்டான். நீங்க நல்லவர். ஆமா, உன்னை விட.
அப்புறம் என்ன எங்க வந்த? ஏதோ திறந்து விட்டுக்கலாம் நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இங்க பாருங்க, நான் அர்ஜுனை பார்க்கணும். அர்ஜுனையும் பார்க்க முடியாது, ஆட்டுக்குட்டியும் பார்க்க முடியாது. வெளியில போ முதல்ல. நான் அர்ஜுனை பார்க்க வந்திருக்கேன், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வரல. என்ன இது, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அதுதான் இவங்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. பொக்கோ, நீங்க யாரு? இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். காக்காய்க்கு மூக்குல வெத்த மாதிரி எப்ப பாரு இந்த வீட்டையே தானே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. உனக்கு தெரியாம என்ன நடக்கும்? நான் ஒரு முக்கியமான விஷயம் அர்ஜுன் கிட்ட பேசணும். அர்ஜுன் இருக்காரா இல்லையா? இல்ல இல்ல. எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்க, அங்க போய் நான் பாத்துக்கிறேன். என்ன சுகன்யா? வந்தனா, உன்கிட்ட 2 minutes பேசணுமா? ரொம்ப இம்பார்ட்டண்டா. என்னவா அவளுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. வாசல் நின்று ஒரே கத்து. கல்யாணம் முதல் காதல் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்கிறது. இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்க, அங்க போய் நான் பாத்துக்கிறேன். மலேசியாவுக்கு மங்காத்த ஆட போயிருக்கா. நீயும் போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு வரியா? சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. நான் தான் இல்லைன்னு சொன்னல? இருக்காரா இல்லையான்னு நான் நேர்ல போய் பாத்துக்கிறேன். விடுங்க. அப்படியெல்லாம் கண்டவங்க எல்லாம் நுழையறதுக்கு இது ஒண்ணு சாத்திரம் இல்ல. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீ எந்த அப்பாட்டாக்குற விஷயமும் சொல்ல வேணா. கிளம்பு கிளம்பு முதல்ல. சரி, அப்போ அர்ஜுன் இங்க இல்ல அப்படிதானே? அவரு இருந்தாலும் இல்லனாலும் அத பத்தி உனக்கு என்ன? உனக்கு அவருக்கு தான் ஒண்ணு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. யார் சொன்னா? யாருக்கு யாருக்கும் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். நீங்க பேசாதீங்க. உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கான். அவ வந்து உங்க கூட பேசினானா நீங்க தாராளமா பேசிக்கோங்க. இங்க பார், நான் ஒரு 2 minutes தான் அவங்கிட்ட பேசணும். ஓகே, நான் போய் சொல்றேன். ஐயோ, இவகிட்ட வேற சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றது? இவ வேற வீட்ல இல்ல. அர்ஜுன் தொண்டு வேற சரியில்லை, வாய்ஸ் வருமானு தெரியலையே. ட்ரை பண்ணு சுகன்யா, கம் ஆன். என்ன சுகன்யா? அவளுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. வாசல நின்று ஒரே கத்து. அவள மரியாதைய போ சொல்லு. தேவையில்லாம இங்க வந்து நீ ஏதாவது பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன நினைச்சுட்டு இருக்காவே? சும்மா அவ கூப்பிட்டா இவ கூப்பிட்டா நீயும் வந்து நின்ன உனக்கும் மரியாதை கட்டுறோம். போவிலே
அவனே பிரியா இல்லாத சோகத்துல சோறுதண்ணி திங்காம படுத்து கிடக்கான். ஆமாமா, நேத்துல இருந்து பிரியா நீ பாக்காம அர்ஜுனுக்கு காய்ச்சலே வந்துருச்சுன்னா பாத்துக்கோயே. நைட் பூரா பிரியா பிரியான்னு முணங்கிக்கிட்டே இருந்தா சம்மந்தி, பார்க்க முடியல. ஐயோ, பிரியா மோளு எங்க போனாளோ என்னன்னு தெரியலே. அவளை பார்த்தாதான் மாப்பிள்ளைக்கு உயிரே திரும்ப வரும். ஆமா சம்மந்தி, என்ன பண்ணுவாப்பா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீ பிரியா மோளை அனுப்பி வை. கல்யாணம் முதல் காதல் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்கிறது. அர்ஜுன், என்ன நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, என்னோட சமையல நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. இது மஞ்சப்பொடி தானே? அர்ஜுன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப இந்த விஷ பறிச்ச வேணாம். நீ கவலைப்படாத, இன்னைக்கு சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ஓ, அப்போ இதே மாதிரி நீங்க நிறைய தடவை சமைச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒரு தடவை தான். என்னடி சொல்ற, ஒரே தடவை தான் சமைச்சாருன்னு சொல்ற, அப்புறம் பிரமாதமா சமைப்பாருன்னு சொல்ற, எப்படி? அங்கதான் இருக்கு சூக்ஷமம். அப்படி என்ன சூக்ஷமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் வந்து நானே சமைச்சு தர அப்படி இப்படின்னு ஒரு சீனை போடுவாரு. கிச்சன்ல வந்து சமைக்கிற மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுப்பாரு. நானும் சரி, அவர் சமைச்சுதான் கொடுப்பாருன்னு நம்பி உட்காருவேன். ஆனா அவர் அப்படியே பின்பக்கமா போய் நல்ல ஹோட்டல்ல வெரைட்டி வெரைட்டியா சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த ஹோட்டல் கவரெல்லாம் பிரிச்சுட்டு தானே சமைச்ச மாதிரி ஹாட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணி வச்சிருவாரு. என்ன முறைக்கிறீங்க? ஏற்கனவே இப்படிதானே சமைச்சீங்க? இத பாரு, நான் இப்ப சமைக்கிறதே உன் கூட அதிகமா சண்டை போடணுங்கிறதுக்காக தான். ஐயோ, நீங்க பாட்டு சண்டை போடுறதுக்காக உப்பள்ளி போட்டு காராளி போட்டு கடைசியில ஏன் வயித்துல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இல்லனா நானே சமைச்சு தரேன். அப்பா, எனக்கு பிரச்சனையே இல்லப்பா. இவர் சமைக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே 4 வெண்டைக்காய், 1 வெள்ளரிக்காய், 2 கேரட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னோட லஞ்ச் ஓவர். ஏய், இது ரொம்ப ஓவர் டி. அப்போ உன் புருஷன் சமைக்கிறத நான் சாப்பிடணுமா? அதுவோ தலைவிதி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடிப்பாவி. ஓகே, நான் பண்ண லஞ்ச் ரெடி. வாங்க வாங்க, சாப்பிடலாம். இத பாருங்க, சமைக்கிறது மட்டும் தான் என்னோட டியூட்டி. நான் இப்ப கொலப்பசியில இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, இல்ல சாப்பிடாட்டி போங்க, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அரிசுவை மன்னரே, என்ன ஒரு வாசனை! வாசனையே இவ்வளவு தூக்கலா இருக்கே. வாருங்கள், அமருங்கள். டேஸ்ட் என்ன எவ்வளவு சூப்பரா இருக்குமோ. கொஞ்சம் பொரியல் போட்டுங்க. வாவ், சூப்பரா இருக்கு. இவ்வளவு சூப்பரா சமைப்பேன்னு எனக்கே தெரியல. செமையா இருக்கு.
ஜென்சி, அர்ஜுன பத்தி உனக்கு தெரியாது. இத பார்த்தா ஓவர் ஆக்டிங்னு உனக்கு தெரியல? தேவாமிரதம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறவங்க யாரும் என் சமையல டேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி குழம்பு நான் என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா இருக்கு. ஊருக்கு போய் இந்த மாதிரி சமைச்சு எல்லாரையும் கலக்கிடணும். உப்பு காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. Ah!